ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகாஸ்னி குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைனாப்பிள் வச்சு ஒரு மூணு விதமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த அன்னாசி பழம் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. சீசன் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் அதிகப்படியான எறும்பு சத்து இருக்குது, நார் சத்துக்கள் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும். அஜீரண கோளாறு இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இந்த பழம் சாப்பிட்டு வர சரியாகும். இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கும். இந்த அன்னாசி பழம் நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னே கூட சொல்லலாம். நம்ம இதில் ஜூஸ் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நிறைய சத்துக்களும் கிடைக்கும். வாங்க, நம்ம இது இன்னைக்கு என்னென்ன செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு பைனாப்பிள் ஜூஸ் வந்து குடிக்கும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதில் நம்ம இதில் கூடுதல் சுவைக்காக நம்ம இன்றைக்கி சுகரும் சேர்த்துக்கலாம், அல்லது நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜூஸர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை கிளாஸுக்கு மாற்றிடலாம். நமக்கு சுவையாக ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக ஜீரணமாகவும் செய்யும். பசங்களும் அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு இது போல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுங்க. நம்ம இதில் வந்து இன்றைக்கி குழிப்பணியாரமும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து குழிப்பணியாரத்துக்கு இட்லி மாவு வந்து எடுத்துக்கோங்க. இட்லி மாவுனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக இருக்கும். அப்போ நம்ம ஜூஸ் அரைச்சி சேர்க்கும் போது அந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் ஜூஸ் நம்ம எப்பவும் போல் அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிடலாம். கரெக்டாக நமக்கு அந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ நமக்கு அந்தளவு கரெக்டாக வந்துடும். நம்ம தோசை மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நம்ம இப்போ இதை வந்து சேர்க்க முடியாது. கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் குழிப்பணியாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நம்ம சுகருக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இது கூட லைட்டாக ஒரு பிஞ்சளவு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு நல்லா கொஞ்சம் உப்பி வரணுன்றதுக்காக பணியாரம் நல்லா குழிப்பணியாரம் வந்து நல்லா பொஸ்ட்னு சூப்பராக வரும். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நமக்கு குழிப்பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் வந்து இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். ஒரு முக்கால் பங்கு அளவு சேர்த்தாலும் நல்லா போசல் மேலே வரைக்கும் வந்துடும், நல்லா உப்பி வந்துடும். இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சில பசங்க நிறைய குட்டீஸ்க்கு வந்து குழிப்பணியாரம் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பைனாப்பிள் பழம் இந்த மாதிரி பழங்கள் வந்து சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம இது போல் கலந்து கொடுக்கலாம். சுவையும் சூப்பராக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ மறுபடியும் ஆயில் தேவை அப்படின்னா மேலே வந்து லைட்டாக ஆயில் விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம வெந்துருச்சு, ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக நல்லா திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக வந்துடும். மேலே வந்து ரொம்ப தண்ணியாக மாவாக இருக்கும்போது திருப்பி போட்டிங்கன்னா நமக்கு மாவு வந்து கீழே கொஞ்சம் வலிய வாய்ப்பு இருக்குது. நல்லா ஓரளவு கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டோம் அப்படின்னா மாவு நமக்கு கீழே சிந்தாது. இப்போது நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருவோம். ரொம்பவே டேஸ்டி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாகவே சுகர் சேர்த்து பணியாரம் செய்வோம், அல்லது கருப்பட்டி செய்வோம். இது போல் பழங்கள் அன்னாசி பழத்தில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சது அப்படின்னா கூட நம்ம இதுவே செஞ்சுக்கிடலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டும் நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற மாவை நான் மறுபடியும் ஊற்றிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேண்டானே சொல்ல மாட்டாங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு இப்போ குழிப்பணியாரம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லா கடைகளையுமே கிடைக்கிற கடைகள் மெயினாக பீச்சில் வந்து நம்ம பைனாப்பிள் வந்து வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. மிளகாய்த்தூள் செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லேயுமே அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம். 80s 90s கிட்ஸ் எல்லாம் இது போல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் தான் நம்மளும் இப்போ செய்ய போகிறோம். பைனாப்பிளை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம நீளவாக்களையும் கட் பண்ணிக்கலாம், அல்லது இது போல் நல்லா ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். திடீர்னு சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு அதனால் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். பீச்சில் எல்லாமே இது போல் தான் நியூஸ் பேப்பரில் வந்து சுற்றி தருவாங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறோம், லைட்டாக சுகரும் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு மிளகாய்த்தூள் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ தெம்பிங்காக சூப்பராக இருக்கும் சுவையாக.
உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நம்ம இது போல் காரம் சேர்த்துக்கலாம் அல்லது சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு? ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த மூணு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் எல்லா விதமான ரெசிபீஸுமே இருக்குது. தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.